புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக 9 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசத்தில் 13,427 குடும்பங்களைச் சேர்ந்த 45,773 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 1,598 குடும்பங்களைச் சேர்ந்த 5,719 பேர்களும், முந்தல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2,041 குடும்பங்களைச் சேர்ந்த 7,404 பேர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளம பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 1,823 குடும்பங்களைச் சேர்ந்த 6,173 பேர்களும், நவகத்தேகம பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 148 குடும்பங்களைச் சேர்ந்த 392 பேர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறே வண்ணாத்தவில்லி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 455 குடும்பங்களைச் சேர்ந்த 1,572 பேர்களும், மகாவெவ பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2,164 குடும்பங்களைச் சேர்ந்த 8,238 பேர்களும், கருவலஸ்கவ பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 1,137 குடும்பங்களைச் சேர்ந்த 3,348 பேர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாத்தாண்டி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் 1,019 குடும்பங்களைச் சேர்ந்த 3,365 பேர்களும், மற்றும் மகா கும்பகடுவல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் 3,042 குடும்பங்களைச் சேர்ந்த 9,562 பேர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குடிநீருக்கு அதிக தட்டுப்பாடு நிலவுகின்றதுடன் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினூடாக 10,206 குடும்பங்களைச் சேர்ந்த 35,805 பேர்களுக்கு நீர்த்தாங்கி வாகனம் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக அந்நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள பல குளங்கள் குட்டைகளில் நீர் வற்றியுள்ளதினாலும், மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமலும் கால்நடைகள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதுடன் அதிகளவிலான ஏக்கர் வேளாண்மை செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.